கேட்கிறது மட்டும் மிக முக்கியமாக கீழ்ப்படிய வேணும். அதுதான் தேவனுடைய கட்டளை. கிருபை பெற்றவர்கள் கீழ்ப்படிவார்கள். அவருடைய இரக்கமும் கிருபையும் பெறாதவர்கள், நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே இல்லை. அது பழைய ஏற்பாடு. நாங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறோம் என்று சொல்லி கீழ்ப்படிய மாட்டார்கள். இது பெரும்பாலான கிறிஸ்தவர்களாலே நம்பப்பட்ட வாஞ்சிப்பு. சோ நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே பாடல்கள் புத்தகம் சங்கீதம் அல்லது 119, what a precious psalm it is. டேவிட் எழுதியது. வித்தியாசம் வித்தியாசமான சொற்களாலே அவருடைய வார்த்தை, யூனோ, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாமே, shall we put that at the least, வேதம் 119 பாடலில் சாட்சிகள், வழிகள், முதல் சாட்சிகளின் வழியில் நான், சாட்சிகள், வழிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியாய தீர்ப்புகள், நீதி நியாயங்கள், உம்முடைய வார்த்தை, நியாயங்கள், கட்டளைகளின் வழி, உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் இல்லையா? நீதியான நியாய தீர்ப்புகள், அவருடைய நீதி, அவர்கள் வழி எல்லாமே உண்மை, அவருடைய வழிகள் எல்லாமே நீதி உள்ளவைகள். மனுஷராகிய எங்களுக்கு விளங்குறது இல்லை. ஏன் பேசாமல் இருக்கிறார்? என்னத்துக்கு இப்படியா இருக்கு? ஏன் மௌனமாயிருக்கிறேன்? டேவிடும் கேட்டான், நாங்களும் கேட்கலாம். மௌனமாயிராதையும் அவங்க டடி தானே, சோ நிச்சயமா கேட்கலாம். முதலாவது மொழிபெயர்ப்பாக லா, டோரா, ஹீப்ரூ வேர்ட், இவ்வளவு அர்த்தங்களை உடையது. டெஸ்டிமோனிஸ், த வேர்ட், த லா இன் இங்கிலீஷ், ஓகே, His ways. You know, Yeshua said, I am the way. அவர் வார்த்தை, அவரே வழி, வார்த்தை தான் வழி. சோ இன்றைக்கும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம், டாடி உன் உள்ளத்திலே யேசுவா மூலமாக மனதை திறந்து இந்த வார்த்தைகள் வெளிச்சமாகும்படி செய்வார். இருள் சூழ்ந்து காரிருள் ஜனங்களை மூடும் நேரத்திலே அவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆறுதல், பலன், உற்சாகம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, ஒன்றுமே இல்லை. சோ நேற்றைய தினத்திலே பாடல் அந்த 119, 113, நேற்றைய தினம் அல்ல, நேற்றைக்கு முந்தினம் மன்னிக்கும்,
113 நாங்கள் பார்த்தாங்கள் இல்லையா? வேதம் என்கிற சொல்லு எங்க நாம இருந்த என்பதை பார்க்கிறோம். நான் சொல்ல விரும்புகிறேன், அவராலே அவரது வார்த்தையின் தாகம் கொடுபட்டவர்கள். இவைகளை வாசிக்க நீ கேட்கும் நேரமே உள்ளத்தை இந்த வார்த்தை குளிர்ந்த தண்ணீரை போல நனைக்க ஆரம்பிக்கும். ஏன்? இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அதி உயர்ந்த தேவனின் வார்த்தை. வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரின் வார்த்தை, கிரியேட்டட் ஆல் த பிளானட்ஸ், மேட் தெம் டு கோ இன் தேர் ரோல், த செட் வே. அந்த மகிழ்ச்சியை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவரது வார்த்தை மூலமாக சிருஷ்டிப்பின் இயேசுவாவை நமக்காக கொடுத்தவர். இயேசுவாவின் மேல் தண்டனை சீட்டுகள் எல்லாவற்றையும் அவர் மேல் சுமத்தினவர். அந்த தண்டனை சீட்டுகள் தான் சிலுவையில் அறையப்பட்டது. தண்டனை நீக்கப்பட்டது, கட்டளைகள் அல்ல. கட்ட முடியாத நிலையில் இருக்கும் மனித குலத்துக்கு தேவன் தம்முடைய வழியை ஏற்படுத்தி இயேசுவாவை அனுப்பி, நானே வழி, பாவ மன்னிப்புக்கு அவரே வழி. தேவன் கொடுக்கும் புதிய வாழ்க்கைக்கு அவரே வழி. இன்னைக்கும் நாங்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலே கவனிப்போம். ஓகே, நூற்றி 119 113 வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். The English Bible, I think the NASB, it says, I hate those who are double-minded, but I love your law. I hate those who are double-minded, but I love your law. ரெண்டு மனம் உள்ளவர்கள் சரியாக தேவனுடைய வார்த்தையை உருசிக்க முடியாது. தேவனுடைய மனமும் தேவை, தங்களுடைய மனமும் அவர் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ டேவிட் சொல்கிறார், I hate such people. ஒரு கால் உலகத்திலே, ஒரு கால் ராஜ்யத்திலே. நோ, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. உமது வார்த்தையில் பிரியப்படுகிறேன், உமது வழியில், உமது போதனையில், உமது உண்மையில் எல்லாமே செய்யும். உமது வழிகள், உமது புத்திமதிகள், இவைகளில் பிரியப்படுகிறேன்.
119:126 நீதியை செய்ய யெகோவாவுக்கு நேரம் வந்தது. அவர்கள் உம்முடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள் என்று தமிழ், அதிலே உமது வேதத்தை மீறினார்கள். லா, they have broken your law. Torah is actually Vedam, Kattalai. There you are. Umadhu Kattalai Murinargal. Ayyal, ni nyayathirpu kudukka neram vandhadu. Nyayathirpu udanadiyaga nadakkadhadhunale manushargalude irudhayam koluthu povaradhu. அவர்கள் நினைக்கிறார்கள், வேல் தேவன் காண்பாரோ அவருக்கு, வேல் நான் செய்தது சரி, ஓகே. 136, உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலே இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. That's better. Streams of water, because they do not keep your law. எப்படியாய் கிறிஸ்தவம், கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இன்று வரை the Protestants, Protestantர் எனப்பட்ட full gospel ஓ நான்சியோ அதோ இது வேண்டு ஒவ்வொருவராக வித்தியாசமான காரணங்களுக்காக வெளியே வந்து சரி பிரிவினை ஏற்பட வேண்டும், அதில் உண்மை உள்ளவர்கள் யார் என்பதை அறியத்தக்கதாக என்று பவுல் எழுதி வைத்தான். ஐ பிலீவ் that there are divisions among you and mainline churches and சொல்லி Anglican, Methodist and all these people, then afterwards the Protestants, they say the spiritual churches, evangelicals, the Pentecostals, oh, they have all the, but they have one book, ellarukku oru book dhan irukku. Indru varai இந்த கட்டளைகள் சிறுவரை அறையப்பட்டாச்சுது என்று சொல்லி நம்பி இவர்கள் அவைகளை கற்பிக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு கீழ்ப்படுகிறதும் இல்லை. கீழ்ப்படிய வேண்டும் என்றே ஜனங்களுக்கு தெரியாது. பற்று கட்டளைகள் உலகமெங்கும் எல்லாருக்கும் பொருந்தத்தக்கதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Alright? Now, அதிலே போடப்பட்ட மனுஷருக்கான கட்டளைகள் ஓய்வு நாள், களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் கட்டளைக்கு கீழே இல்லைன்னு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் அதையுளை உடைத்தால் அரசாங்கம் விடுமா? உடைச்சுப்பாங்க. அரசாங்கம் விடாதே. சோ அதுக்கு கட்டளைக்கு கீழே தானே அடங்கி இருக்கிறார்கள். அல்லது you'll be arrested and you will be punished by the government. Isn't that right? அரசாங்கங்கள் எல்லாமே தேவன் தானே ஏற்படுத்தினார். I show you that. நாங்கள் கட்டளைக்கு கீழே இல்லை, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி
அநேகமாக இருக்கிற கட்டளைகள், தேவன் கொடுத்த கட்டளைகள் அவர்களுக்கு எப்படி மாறுது? இந்த அவர் கொடுத்தபடியினால் அவைகளை உடைப்பார்களா? இலங்கையில் இருக்கிறவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்படியப்படும், அல்லது தண்டனை நிச்சயமாய் கிடைக்கும், அல்லது மறியல். இலங்கையில இருந்து வெளியூருக்கு போய் அங்கே செட்டில் டவுன் பண்ணினவர்கள், வெதர் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அங்க உள்ள கட்டளைகள் அரசாங்கத்துக்கு கீழ்படியத்தானே வேணும். ஓ எஸ், கட்டளைகள் எடுத்து போட்டால் எவரும் என்னவும் செய்யலாம். இப்ப கட்டளைகள் இல்லாத மாதிரி ஜீவிக்கும் நாட்கள் வந்து இனிமேல் அல்ல, வந்திருக்கிறது. கட்டளைகளை மீறி சொந்த சித்தப்படி நடக்கிறார்கள். இவைகளை குறித்தெல்லாம் உங்களுக்கு பேசுகிறேன். நாங்கள் இவைகளை படிக்கும் நேரத்தில் எத்தனையோ பேர் அவர்களது நன்மைக்காக அவர்கள் இந்த COVID-19 சைனா வைரஸ் தொற்றாதபடிக்கு பாதுகாக்கும்படிக்கு சில தேசங்கள் சில சில நாட்களிலே லாக்டவுனை போட்டார்கள். ஆனால் ஊர்வலமாக போனார்கள் பல இடங்களில், லைக் ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவர்களுக்கு கீழ்படியாமல் தங்களை பாட்டிலே தெரிந்தார்கள். தெருக்களிலே ஊர்வலமாக நாங்கள் கீழ்படிய மாட்டோம். அப்படியான ஒரு ஜனக்கூட்டம் எழுப்பி இருக்கிறது இப்பொழுது. அக்கிரமம் பெருகுவதனால் அக்கிரமம் கட்டளை இல்லாது. சோ ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல நான் ஒரு நடந்த காரியத்தை எப்படியா எந்த ஸ்கிரீனுக்கு வந்தேன்னு சொல்லி, ஒரு வாலிபன் இந்த கொரோனா தடுப்பு இந்த ரூலை உழைத்து வீட்டுக்கு வழியால் வந்து லாக்டவுனை அது இது மதிக்காமல் போய் ஒரு காரியில் உட்கார்ந்திருக்கிறார். வெளியால் போய் என்ன செய்வார்கள் போலீஸ்? This, I believe, is United Kingdom. They are giving him a cheat. லாக்டவுன் வீட்டில் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அவனுக்கு அந்த தண்டனை சீட்டு கொடுக்கிறார்கள். இது கவர்மெண்ட்ஸ். அப்பதான் ஆர்டர், சரியான ஒரு ஒழுங்கை நாட்டிலே காத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருவனும் தனக்கு தனக்கு விருப்பமானே செய்தால் எப்படியாயிருக்கும் தேசம்? எவரும் களவெடுக்கலாம், எவரும் கொலை செய்யலாம், எவரும் சுத்தமாத்த பண்ணலாம், எவரும் இதுதான் ரோமர் 13 எடுக்கோ. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். What's God saying? Obedience. கீழ்ப்படிவு. இந்த ஒரு சொல் கீழ்ப்படிவு, தயவு செய்து கேட்கிறார்கள் உலகத்திலே, whether America, Canada, the Protestants என்று சொல்கிறார்கள், இலங்கையோ இந்தியாவோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும் என்று சொல்லி வாயில காது கேட்டு இருக்குதா? லாயலிசம்,
மேலதிக அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாகி இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. பாத்தீங்களா, அதிகாரங்கள், கவர்மெண்ட்ஸ், அரசாங்கங்கள். ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு, கட்டளை, தேவனுடைய ஒழுங்குக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நல்ல செயல்களுக்கு அல்ல, தீய செயல்களுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாத இருக்க வேண்டுமானால் நீ நன்மை செய்ய வேணும். அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். For that, UK, the police and the boy, தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன், உனக்கு விளங்கபடி சொல்கிறேன், இந்த மூன்று போலீஸ்காரங்களும் இந்த யூகே மற்றவர்களும் தான், ரைட்? அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு இவன் வழியால வந்து, ஒருவேளை இவனுக்கு கோவிட் இருந்தால் அந்த வைரஸ் மற்றாக்களுக்கு கொடுக்கலாம். அவன் இப்போ செலவழ இருந்து போட்டு போக அந்த கதிரை அது எல்லாத்தையும் தொட்டு இன்னும் ஒரு நாள் பிறகு லாக்டவுன் முடிஞ்ச பிறகு வந்து, இப்படி நன்மைக்காக இவர்கள் அவனுக்கு சிட் கொடுக்கிறார்கள். கட்டளையை உடைத்தபடியால் இந்த மூணு போலீஸ்காரர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதாவது அவர் பாஸ்டரும் இல்லை, அவன் டீச்சரும் இல்லை. இந்த வார்த்தையின் படிக்கு அதிகாரங்கள் எல்லாம் தேவனுக்கு உட்பட்டு அவன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறான். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ அறியாம இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்றார் அவன் என்ன ஊழியக்காரன் உண்டு. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேணும். தீமை செய்தால் பயந்திரு. வாளை அவன் விருதாவாக அல்லது பெரியோர் பொல்ல பிடித்திருக்கவில்லை, சும்மா வச்சிருக்கவில்லை. சிலர் துவக்க வச்சிருப்பார்கள் போலீஸ், சிலர் ஒரு பொல்லு மாதிரி பேட்டன் வச்சிருப்பார்கள் பிரளி செய்த ஆக்களுக்கு அடிக்கிறதுக்கு. நாயா இல்ல, அது போட்டிருக்கு விருதாவா வச்சிருக்கிறான் சும்மாவா? தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும்படிக்கு அவன் நீதியை செலுத்துகிறான். இந்த போலீஸ்காரனோ அல்லது அதிகாரத்தில் இருக்கிறவர்களோ நீதியை செலுத்துகிற இரண்டாம் தடவை தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறானே. So all the governments are set up by adhi uyarnda devan. Adile irukkiravargal kattalegalai, yes, kattalegalai kaathukollugira vali nadathugira ethaniyo adhigarigal palaya nadandhu appadi appadi endu laanja vaangi avan kattaleye ulaithalum, கட்டிலே மீறினாலும் அவனை பிடிச்சிட்டு செய்க்கொடுக்காம லஞ்சம் வேண்டி அப்படி இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. நான் இவைகள் யாவும் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த அதிகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், ஒபே, ஒபே the rules of the government. அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
அதே நேரத்தில் சாதாரணமான நாட்களில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தால் இந்த கொரோனா இல்லை என்று வைப்போம். இப்பொழுது சூரிய நாளில் 99% கிறிஸ்தவர்கள் ஆராதனை சபை கூடுதல் என்று கூடுகிறார்கள். சூரிய நாள் ஞாயிறு சூரியனை வணங்கினவர்கள் ஆரம்பத்திலே முதலாம் நூற்றாண்டுக்கு பிறகு புறஜாதியார்கள் வந்து இருதய மாற்றம் இல்லாமல் பூந்து கொண்டிருந்தார்கள். அவர் வழியிலே போகிறவர்கள் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு பீப்புள் ஆஃப் த வே, வழியிலே போகும் ஜனங்கள். அப்போஸ்தலர் 9:2 அப்படி ஆக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அந்தியோக பட்டணத்திலே புறஜாதி கிரைக்கர்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிட்டார்கள். ஓகே, இவைகளை கொஞ்சமாவது ஆணித்தரமாக இருதயத்தில் அறிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு அரசாங்கம் இருந்தா போல ஓய்வு நாள் 7ஆம் நாளில் எவருமே ஆராதனை கூட முடியாது என்று கட்டளை பிறப்பித்தால் அதற்கு கீழ்ப்படியும்படி தேவன் எழுதி வைக்கவில்லை. சரியா அறிந்து கொள்ளுங்க, if they bring out a law that you cannot gather on a Sabbath day, seventh day, எல்லா கிறிஸ்தவர்களும் ஞாயிறு தினத்தில் தான் கூட வேணும். தேவனுடைய உண்மைக்காய் நிற்க சாட்சியாய் இருக்க வைராக்கியம் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வைராக்கியமாய் இருக்கும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆடுகள் அந்த அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சொன்னேன், எப்படியாய் கட்டளை வரலாம். ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் கட்டி வைக்கிறார்கள். இப்பொழுது பல சபைகளிலே பல அரசாங்கங்கள் எல்லாம் அல்ல அதை ஏற்றுக்கொண்டு, சபைகளும் அதை ஏற்றுக்கொண்டு வார்த்தைக்கு மாறாக அவர்களை கட்டி வைக்கிறார்கள். இப்ப நீ இருக்கிற தேசத்தின் அரசாங்கம் உன்னுடைய நீ வழி நடத்தும் ஜனங்கள் உனக்கு கொடுத்த ஊழிய பொறுப்பிலே நீ ஒரு மேப்பனா இருக்கிறாய் என்று வைப்போம். இப்படியாய் வருகிறவர்களை ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும் நாங்கள் திருமணம் முடிக்கிறோம் எங்களுக்கு நடத்தி வையுங்கள் என்று சொன்னால் தடை பண்ணக்கூடாது, கட்டி வைக்கத்தான் வேணும் என்ற கட்டளை அரசாங்கத்திலிருந்து வந்தால் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. வரலாம், கீழ்ப்படிய வேண்டியதில்லை. ஏன், தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷித்தார். மிருகங்களையும் அதே மாதிரி, பறவைகள் சில மரங்கள்லையும் அப்படியா இருக்குது. இலங்கையை நான் கேள்விப்படு, பனை மரத்தை எடுக்கிற நேரத்தில் பனை மரம் ஆண் பனை பெண் பனை காய்க்காத பனை ஆண் பனை, காய்க்கிற பனங்காயெல்லாம் நொங்குகள் எல்லாம் காய்க்கிற பனைமரம்
பண்பனை அப்படியா இருக்க மனுஷன் புத்தி கட்டு போய் பேயினாலே வஞ்சித்து பிசாசு எப்படியாவது தேவனுடைய முகத்திலே துப்புற மாதிரி கட்டளைகளை மாற்றி, டானியல் 7:25 படி காலங்களை மாற்றி நடத்தி கொண்டிருக்கிறான். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் கிருபையின் காலம் கிருபையின் காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சபைகள் இப்படியான விழுந்தே தீரும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நீ ஜனங்களை உனக்காக வழி நடத்தினாய், உனக்கு ஆதாயம் உண்டாக்கும்படிக்கு அரசாங்கம் கட்டளையை கொண்டு வந்தால் இப்படி நீ அந்த ஆணுமானும் திருமணத்தை நடத்தி வைக்கத்தான் வேணும் என்று நீ நடத்தி வைப்பாய். இவைகள் உங்கள் விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். Anything that is against God's word, I thank you, Daddy. Switzerland, there was a pastor. I think his name, Elf Uckman or something like that. பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்குது வேதவாக்கியங்களில். தன் பிள்ளையை பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை தன் மகனை வெறுக்கிறான். நீங்கள் சிலர் வாசிச்சிருப்பீர்கள், பிரம்பை கையாளாத ஒரு தாப்பன் தன்னுடைய பிள்ளையை வெறுக்கிறானாம். இத்தேவனுடைய வார்த்தை. ஸோ அப்படியாக இருக்க தன்னுடைய பிள்ளை ஏதோ குற்றம் செய்ததுக்கு வேற அடித்திருக்கிறார் இந்த பாஸ்டர். அவன் போய் சொன்னதோ அல்லது யார் பக்கத்து விட்டாக்கள் சொன்னதோ அதை செய்வாங்கள். அங்க இதுக்கு திறமையான ஆக்கள் இருக்கிறாங்க. புருஷனும் பஞ்சாதியும் சண்டை பிடிச்சா அடிச்சு சொல்லி போடுவாங்க. புல்சைக்கு அவருக்கு விரோதமாக கேஸ் போடப்பட்டு அவர் வழக்கில் அப்பிய பண்ணார். அவர் கேட்டார், பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது என்று கட்டளை இருக்கிறது, நீ எதுக்காக அடித்தாய்? அவர் சொன்னார், என்னுடைய தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார், நான் இதை செய்யத்தான் வேணும். நான் சேவிக்கும் தேவன் என் பிள்ளையை நான் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நான் கண்டித்தேன். உங்களோட கட்டளை எப்படியாக இருந்தால் நான் ஒன்றும் செய்யலாது. வடப்பன் தேவன் அவருக்கு தயவு கொடுத்தார், அவருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீதிபதியார் இது உண்மையாய் நடந்த கதை. இன்னைக்கு எத்தனையோ பேர் வஞ்சிப்பினாலும் தேவ பயமற்றவர்களாலும் ஆகி பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கறதில்லை. They expect the Sunday school உண்டு ஒரு மனத்தியாலும் அதில் எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மற்ற ஆறு நாட்களும் பேய்க்குட்டிகள் மாதிரி வீட்டை ஜீவிச்சிட்டு அதுவும் தாய்க்கு தாபனுக்கும் இடையில வர்ற வாக்குவாதமும் சண்டைகளை எல்லாம் இவர்கள் கண்டு முழு பேய்களும் அந்த பிள்ளைகளுக்குள்ள பூந்து என்ன செய்யலாம்? நீ என் வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எனக்கு ஆச்சாரியனாய் இராதபடிக்கு உன்னை வறுத்து விடுவேன். ஓசியா 4:6. இன்றை வரை ஐ பிலீவ், ஐ டோன்ட் நோ அபவுட் அதர் கண்ட்ரிஸ், இன் கனடா you need to be very careful of punishing your children. பிள்ளைகளை தண்டித்து அடித்து திருத்தி வழி நடத்துறது கனடாக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிந்து இருக்குமென்று நினைக்கிறேன். அவனை அடிக்க அவனுக்குள்ள இருக்கிற பேய் பிள்ளைக்குள்ள அவனுக்கு தெரியும்.
பொலிசரை நம்ப அவர்களுக்கு இங்கே இருக்குது. I don't know, I've forgotten 911. They will call the police, they come, they arrest the parents. Oh yeah. All right. So, கட்டளைகள் இல்லாத இடத்திலே பாவம் இல்லை. பாவத்தை பாவம் என்று சொல்லுவது கட்டளைகள். கட்டளைகளை மீறுவதுதான் பாவம். இதுதான் ரைட். முதலாம் யோகனான் மூன்றாம் அதிகாரம் 4 வசனம். ஓகே. பாவம் செய்கிறவனும் நியாய பிரமாணத்தை, அதாவது கட்டளைகளை, அவனுடைய கட்டளைகளை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை அல்லது கட்டளைகளை, வேதத்தை, வார்த்தையை, உண்மையை மீறுவதே பாவம். சோ இது அடுத்து ஒரு பெரிய வஞ்சிப்பு. The Protestants எதிர்த்தவர்கள், I think most probably the Protestants and கூப்பிட்டவர்கள், probably the early church, the Roman Catholic Church, well, those people protested against the man-made doctrines and all kinds of doctrines that were not in the Bible. வேத புத்தகத்தில் இல்லாத போதனைகள், மனுஷனுடைய போதனைகள், இவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். லைட் மார்டின் லூதர் வெறுத்து வெளியிலே வந்தவர்கள், கால் ப்ரொட்டஸ்டன்ஸ். இது நான் நினைக்கிறேன், இது மார்டின் லூதர் ஒரு நாள் எப்படியாக ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் 96 போதனைகள் வேத புத்தகத்திலே இல்லாதவைகளை எழுதி ஒரு பேப்பரில் அவங்க அவர் சேவிக்கும் அந்த கத்தோலிக்க கோயில் முன் கதவிலேயே ஆணி அடித்து வைத்திருந்தார். இவைகளெல்லாம் கூகுளில் இருக்குது. யூ ஆல் கேன் சி, யூ கேன் போட் தி லைஃப் ஆஃப் மார்டின் லூதர் அண்ட் யூடியூப்பில் போட்டால் த ஹோல் வீடியோ வில் கம். அவருக்கு என்ன ஆபத்து வந்தது அதுக்கு பிறகு? He was a Roman Catholic, German Roman Catholic priest, Martin Luther. அவர் அதில் இருந்ததான் the Lutheran Church என்று வந்தது. சரியா? ஆயிலும் பெரிய ஆழம்பு போய் சர்ச் ஹிஸ்டரி அது இதுன்னு போக வேண்டியதில்லை. அப்படி உனக்கு விருப்பமானால் தோண்டி பார்க்கலாம், படிக்கலாம். மேலால மெயின் பாயிண்ட்ஸ் அறிந்திருக்க வேண்டும். ஏன் சிலர் ஓய்வு நாளை அனுசரிக்கிறார்கள், ஏன் பெரும்பாலானோர் ஞாயிறை சூரிய நாளை அனுசரிக்கிறார்கள் தெரிய வேண்டும். சரி, இந்த களம் அவர்களது மார்க்கத்திலே இஸ்லாம் அவர்களும் வெள்ளிக்கிழமையை அனுசரிக்கிறார்கள் நினைக்கிறேன். சோ இதுதான் இன்று வரை நடக்கிற சம்பவம். We have already come to the days of lawlessness. கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்கும் மனுஷர்கள் அப்படியான நாட்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உலகங்க மேம் டேலிங்க கிறிஸ்தவர்கள் நேரடியாக பட்ட பகலில் களவு செய்து பல தேவனுடைய கட்டளைகளை உடைத்து பணங்களை திருடி, காணிகளை திருடி. Yeah.
நதிங். இப்பொழுது கொரோனா பெரிதாக பெருகி கொண்டு போனாலும் தொடர்ந்து அநேகம் பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள் பல தேசங்களிலே. ஆரோனம் ஆஃப் ஸ்ரீலங்கா, பட் இப்ப கவனிக்கிறது என்னண்டால், 2020 ஆரம்பத்திலே அந்த வேர்ல்டோமீட்டர் என்று கொரோனாவினுடைய எல்லா தேசங்களிலையும் நடக்கிறது என்ன என்ன என்ன, எத்தனை பேர் செத்தது, எத்தனை பேர் தொத்தி இருக்கு, எத்தனை பேர், ஒரு சாதி துக்கமான மியூசிக்கையும் போட்டு அங்கே இன்றைக்கு 10,000 பேர் மறித்தார்கள். இத்தாலியில் 28,000 பேர், அமெரிக்காவில் இப்படி போட்ட விதமான ஒரு ஒரு உணர்வும் ஒரு பயமும் ஏற்பட்டிருந்தது எல்லாருக்கும், அரசாங்கங்களுக்கும். இப்பொழுது அது இல்லை. எல்லா நாடுகளும் பழக்கப்பட்டு விட்டது. எத்தனை பேர் மறித்திருந்தாலும், எத்தனை பேர் இப்பொழுது மறித்து கொண்டிருந்தாலும், அது பெரிய ஒரு காரியமாக இல்லை. Thousands and thousands and 10,000s, more than 10,000, 15, 20,000 people are dying daily in countries today. So இது மாதிரி இப்பொழுது கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும், whether mainline churches அல்லது protestants, non-RCNDs, we are full gospel, நாங்கள் ஆவிக்குரிய சபை, நாங்கள் பெந்தெகோஸ்தே சபை அப்படி சொல்லுகிறவர்கள், do they obey? இப்ப அதைத்தான் குறித்து பார்க்கிறோம். டேவிட் என்ன சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கை யெஷுவாவின் வாழ்க்கை, மனப்பான்மை உள்ள வாழ்க்கை போல இருக்கிறது. இருதயத்துக்கு ஒப்பான மனுஷன் என்று டேவிடை தேவன் சொல்லி இருந்தால், அவருடைய மகன் யெஷுவாவை எப்படி சொல்லுவார்? எனக்கு சாப்பிட சாப்பாடு உண்டு, என்னை அனுப்பினவர்களுடைய சித்தத்தை செய்யவும், சித்தம் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும், அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதே எனது சாப்பாடு. யோகனான் 4:34, அவர் வழியிலே நாங்கள் போகணும் என்று சொன்னால், அவருக்கு பின்னாலே நாங்கள் போகிறது என்று சொன்னால், அவரது வாழ்க்கையை பின்பற்ற வேண்டியது இல்லையா? அப்படி அல்லவா வேதம் கூறுகிறது? இவர்கள் தான் டிசைபிள்ஸ். அவர் ஜீவித்தபடி ஜீவிக்க, ஃபாலோயிங் யெஷுவா, ஃபாலோயிங் ஹிஸ் லைஃப் ஸ்டைல், அவரது வாழ்க்கை பேட்டர்ன். பிகாஸ் ஹி said, I am the life, நானே வாழ்க்கை. யெஷுவா தொட்டக்கமிருந்தே அந்த சோதனையின் நேரத்திலும் அவரது வாயினாலே புறப்பட்டு வந்த வார்த்தைகளையே பேசினார். அந்த கல் அப்பமாகும்படியே பேய் சொன்னதும், மனுஷன் சாப்பாடினால் மட்டுமல்ல, சோறு அப்பமோ எதுவோ சொல்லு,
தேவனுடைய வாயின் என்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வடைவான். நாம் 119வது பாடலை பார்த்தா இயேசுவா அது சொன்னது சரிதானே. அவருடைய வாயின் என்று புறப்படும் வார்த்தை, வேதம், வழி, அவரது வழிகள், அவரது கற்பனைகள், கட்டளைகள், அவரது வாக்கு தத்தங்கள், பிரமாணங்கள், சாட்சிகள், நியாயங்கள், விதிகள் எல்லாமே அவர் வாயின் என்று புறப்பட்டவைகள். அவைகளை காத்து நடக்கிறது தானே எங்களுடைய பொறுப்பு. But now everything is different. Let's நூற்றி 136 நாங்கள் வாசித்தோம். உம்முடைய வேதத்தை மனுஷர்கள் காத்து நடவாதபடியால் என் கண்களிலே இருந்தது நீர் தாரைகள் ஓடுகிறது. உமது வேதத்தை எப்பொழுது நான் கொடுத்த அந்த சொற்களை ஞாபகத்திலே வைத்துக் கொள். வேதம், சாட்சிகள், வழிகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியாய தீர்ப்புகள், நீதி நியாயங்கள், உமது வார்த்தை, நியாயங்கள், கட்டளையின் வழி, கட்டளையே வழி. உம் கட்டளைகளை விட்டு வழி தப்ப விடாதே. எப்படிப்பட்டதான ஒரு ஜபம். உமது கட்டளைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் தேவா. இப்படியான வார்த்தைகளை பிள்ளைகள், தாய்மார், தகப்பன்மார், வாலிபர்கள் நாங்கள் ஓரையாக எழுதி எடுத்து அதை பாடமாக்கி பெற்றார் உங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வெளியிலே வெளியூர்களிலே இருக்கிற பெற்றார் அவர்கள் அந்த வெளியூர் பாஷையை கூடுதலாக பேசி அவர்களுக்கு தெரியாமலேயே தாய்மொழியை மறக்க ஆரம்பிப்பார்கள். அதை உயிர்ப்பித்து தமிழாலே பேசி அவர்கள் வேதவாக்கியங்களை வாசிக்கும்படிக்கும் அப்படிப்பட்டதான நிலைக்கு கொண்டு வருவது தாய் தாப்பனுடைய பொறுப்பு. I saw many families in Canada, they do that, but not all. எல்லாரும் அல்ல. ஏனென்றால் முதலாவது தாய்மொழி, அடுத்தது இஸ் another language. எங்கேயும் எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ் பேசுமாக்களோட காய்ச்சி கொள்ளலாம், நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம், சாட்சியாயிருக்கலாம். வெளியூர்ல இருந்து திரும்பி வந்த நேரத்திலும் பிள்ளைகளை கூட்டி வர நேரத்தில், சோ இது ஜஸ்ட் advice, sincere advice, teach your children the mother tongue. All right? That'll carry a long way. The time may come to return to Sri Lanka or India, I don't know. ஒரு சொல்லுமே தெரியாவிட்டால் யாருடைய கேட்கிறது?
Okay. No charge for that. நூற்றி பத்தொன்பது 142 உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம் உண்மை. உம்முடைய வேதம் உண்மை. அப்ப நீ வேதக்காரன் நான் என்று சொன்னால், நீ கத்தோலிக்கோ மெதடிஸ்டோ அவனோ இவனோ இவன் அவன், நான் வேதக்காரன் என்று சொன்னால் நான் உண்மைக்காரன் இல்லையா? நான் உண்மைக்காரன். அப்படி எல்லாம் சொல்லலா. உம்முடைய வேதம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய போதனை, உமது வழிகள், உமது நியாய தீர்ப்புகள், உமது போதனைகள், உமது கற்பித்தல்கள், கட்டளைகள் எல்லாமே உண்மை, எல்லாமே உண்மை. நித்தியத்துக்கும் அது உண்மை. உம்முடைய நீதி நித்திய நீதி, வாட்ச் அவுட். நீதி என்றால் கட்டளைகள், நியாய தீர்ப்புகள், போதனைகள், வார்த்தை, வேதம், எவ்ரிதிங். உம்முடைய நீதி நித்திய நீதி. ஆகையால் பாதி வழியிலே கட்டளைகளை அவர் எடுத்து போடுவது அவருக்கு விரோதமாக அவரே போகிற மாதிரி இருக்கும். அது உயர்ந்த தேவன். நூற்றி ஐம்பதாவது வார்த்தை, தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள். பாத்தீங்களா? தீவினையை பின்பற்றுகிறவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார். We should see in these things also. நூற்றி பத்தொன்பது 150 ஜனங்கள் எனக்கு எதிராக கொடிய திட்டங்களை வகுக்கிறார்கள். அந்த ஜனங்கள் உமது போதனைகளை பின்பற்றவில்லை. எப்படி இருக்கு? ERVTA, easy to read version, Tamil. இதுல இருக்குது, கொடிய திட்டங்களை யோசிச்சு பிணைச்சு எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அந்த ஜனங்கள் உமது போதனைகளை, உமது உண்மையை, உமது வார்த்தையை, உமது வழிகளை, உமது நீதியை, உமது வேதத்தை, அங்க எழுதும் போறான் வேதம், இங்க போதனை, சேம் சேம். அவர்கள் பின்பற்றாதபடியால் தீய காரியங்களை செயற்படுகிறார்கள், பிணைக்கிறார்கள் எனக்கு விரோதமாக. தேவி சொல்கிறான் 153 என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவித்தருளும், உமது வேதத்தை மறவேன்.
most of the time we can pick up the words from here to say இது பாடமாக்கி கிழிப்புள்ள மாதிரி சொல்றதில்லை. இருதயத்தினாலே அவரோடு பேச வேணும். என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவித்தருளும். உமது வார்த்தையை மறக்க மாட்டேன். அன்றைக்கு பார்த்தாங்கள் அகங்காரிகள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள், நானோ உமது வார்த்தையை தியானிக்கிறேன், உமது வேதத்தை, உமது வழிகளை, உமது நியாய தீர்ப்புகளை, உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. அதாவது it was focusing on the word. அங்கே தான் இருதயத்தின் நோக்கம், focus அங்கே இருந்து கொண்டிருக்கு. அதான் தப்புறதுக்கு வேலை. தேவன் அதற்காக அவரது வார்த்தையை கொடுத்தார். I do not forget your law. 119:163 பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை சொல்லலாம், எத்தனை போதகர் மெய்ப்பனர் எனப்பட்டவர்கள் இதை சொல்லலாம். சீரியஸ். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். நிச்சயமாக அந்த பரிசேய சவுசேயர் வேதபாரகர்கள் சொல்லி இருக்கலாது. ஏனென்றால் அவர்களது தகப்பன் பொய்யன், பொய்க்கு பிதா. அவரிடத்தில் உண்மை இருக்கவில்லை. அதனால் இயேசுவா கொண்டு வந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறேன். How much importance is being given to the word? தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் பாருங்க டேவிட். No wonder he, a special song. பாடல் இந்த 119 மற்ற இடங்களிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை குறித்து. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இதை உள்ள பாடல் வேண்டுதல்களை அதை எடுத்து அதை கூட்டி சேர்த்து டாடிக்கு சித்தமான அந்த நேரத்தை அந்த நாள் நான் கொடுக்க போகிறேன். அதை எழுதி எந்த இடத்திலும் நீ அதை பாடமாக்கி படுக்கையிலேயும் அவைகளை நரியோடு நெருக்கமாக பேசலாம். பொய்ய பகுத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தை வார்த்தையை நேசிக்கிறேன். 65:160 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, ஓ இது உன் வாழ்க்கையிலே அனுபவமா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. துன்மார்க்கர் தாங்கள் எதிரே இடறுகிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதையோ அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற
நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அதுக்கு உதாரணமாக ஒரு விதை முளைக்கிறதும் படிப்படியாக அல்லது வளர்ந்து கொண்டு வாரதும் உன்னுடைய வெளிச்சம் பெரிதாகி கொண்டே வரும். உன் இறுதியும் வார்த்தையை பிடித்திருந்தால் அந்த மரம் எங்கே வளர்ந்து கொண்டு போகிறது? கனி கொடுக்கும் நேரத்துக்கு அந்த விதை உனக்குள்ளாக வந்து உன்னை உயிர்ப்பித்த தேவனுடைய வார்த்தை. அழிவில்லாத விதை 2 பேதுரு 1 அதிகாரத்திலே அழிவில்லாத விதை. பீட்டர் சொன்னான், அதனாலே நீ இருதயம் மாற்றப்பட்டாய், உள்ளே புதிய ஒரு நோக்கமும் இருதயத்தும் தேவன் கொடுத்தார். அந்த வெளிச்சம் வந்ததும் சகேயு தான் எடுத்த காரியத்தை 4 மடங்காய் கொடுப்பேன் என்று சொன்னான். Did you know why? ஏன் 4 மடங்காய்? I'll show you. Maybe அந்த லூக்கா 19 பக்கத்துல ஒரு கடுப்போம். லூக்கா 7 ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால், ஓகே, அநியாயமாய் 4 மடங்காய் திருப்பி கொடுக்கிறேன். நான் கமித் மீ இங்கால யாத்திரை புத்தகத்துக்கு வாங்கோ. இருபத்தி 22. ஏன் அப்படி சொன்னவன் என்று பாபம். யாத்திரை 22:1, ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆடையாவது ஆட்டையாவது திருடி தேவன் கொடுத்த கட்டளை ஒன்றை பார்க்கிறோம். மாட்டையாவது ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் சாப்பிட அல்லது என்னத்துக்கும், அல்ல அந்த மாட்டையாவது ஆட்டையாவது வித்து போட்டால் இன்னொரு ஆள்ற அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாய் கொடுக்க கடவன் பிடிபட்டான். தேவாலய சங்கத்தினர் வழக்கு வச்சு அவன் திருடித்தான் என்று பிடிபட்டால் 1 ஆட்டுக்கு 4 ஆடு கொடுக்க வேண்டும், 1 மாட்டுக்கு 5 மாடு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் இருந்தது சகேயுக்கு தெரிந்திருந்தது. அப்படியே எடுத்தான். இருதயம் மாறினதும் கட்டளை ஞாபகம் வந்தது. அதை திருப்பி கொடுத்தானே, கட்டளை அப்படி சொல்லுகிறது. யேசுவா பதில் என்ன கொடுத்தார்? இப்பொழுது நீ அதை செய்ய வேண்டியதில்லை, நீ கிருபையின் காலம், இனிமேல் அப்படி செய்யாதே. அப்படியா? நான் 4 தனியாய் கொடுப்பேன் என்று சொன்னதுக்கு பிறகு என்ன எடுத்தான சொல்லுவேன் எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது.
All right. യേശുവ ഉള്ള വന്നോണ്ട് ഞാൻ കട്ടകളിൽ ഞാപകം വന്നിരിക്കുക ഹൃദയം തൊടുപെട്ടോണ്ട് So he repented. மனம் திரும்பினான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஞாபகம் வந்தது மோசே கொடுத்த அந்த கட்டளையிலே முடிவு பகுதி அது இன்றைக்கு கிறிஸ்தவம் இது ஒரு இன்னும் ஒரு பெரிய வஞ்சிப்பாக எத்தனையோ வஞ்சிப்புகளிலே பெரிய ஒரு வஞ்சிப்பாங்க நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே இல்லை நாங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறோம் கிருபைக்கு கீழே இருக்கிறாய் சாரி நான் சொல்கிறேன் கட்டளைகள் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் உண்மையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் உண்மையும் உண்மை எது அவரது வார்த்தை அவரது கட்டளை அவரது போதனை அவரது வழிகள் அவரது நியாய தீர்ப்புகள் அவரது நீதிகள் போக வேண்டிய திசை அவரது போதனைகள் அது எங்களுக்கு தெரியுமா இல்லையா சரி நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிற மனுஷன் என்று தெரிஞ்சு நான் நீர் கொடுத்த காசை புதைத்து வைத்தேன் என்று சொன்ன மாதிரி இவர்கள் சொல்லுகிறார்கள் புரட்டஸ்தாந்தர் கிறிஸ்தவர்கள் இன்று வரை உலகெங்கும் நாங்கள் கிருபையின் காலத்துக்கு கீழ் கட்டளையின் காலம் முடிந்தது Do you know that it's all done away? Who said so? யார் சொன்னது தேவன் சொல்லவில்லை யோகனான் முதலாம் அதிகாரத்திலே The law was given through Moses, and grace and truth came through Yeshua. பதினேழு யோகனான் 1:17 எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கட்டளைகள் கிருபையும் சத்தியம் எது சத்தியம் பிள்ளைகள் எது உண்மை அவரது வார்த்தை அவரது கட்டளைகள் அவரது போதனைகள் அவரது நியாய பிரமாணங்கள் அவரது வேதம் சாட்சிகள் நியாய தீர்ப்புகள் நீதி நியாயங்கள் வார்த்தை நியாயங்கள் கட்டளைகளின் வழி உமது வழிகள் நீதியான நியாய தீர்ப்புகள் இதுதான் உண்மை அவரது வார்த்தையே உண்மை சோ கிருபையின் கீழே இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த உண்மைக்கு கீழே இருக்கிறோம் தயவும் உண்மையும் உண்டாத்தான் இருக்குது யேசுவா அந்த உண்மைக்கு கீழே இருக்கிறோம் என்று சொல்லாமலே சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் உண்மையிலே நடக்கிறோமா உண்மையை பின்பற்றுகிறோமா உண்மைக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லை இதை நான் வார்த்தையை கொடுக்கிற எத்தனை உபயோகங்களுக்கு பிடிக்குது இல்லை யேசுவாவையும் பிடிக்க இல்லையே தேவனிடத்திலே இருந்து உண்மையை கொண்டு வந்த மனுஷன் ஆகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் ஆமென்
You know, it's not that you cannot find the truth. You can. But we're living in a time people don't want to know the truth. They want to know. They don't want to know. உண்மையை விரும்புகிறவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தப்படும். என் வார்த்தையிலே உண்மையிலே நிலைத்திருந்தால் கீழ்ப்படிந்தால் உண்மையை மெய்யாகவே என் சுயிஷர்களாக இருப்பீர்கள். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். உண்மையை அறிவீர்கள், உண்மை விடுதலையாக்கும். அவரது வார்த்தை, அவரது போதனை உங்களை விடுதலையாக்கும். அவரது கட்டளைகள் உங்களை விடுதலையாக்கும். கட்டளைகள் கொடுக்கப்பட்டது விடுதலையாக்க. என் போதகர்களை விட நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். எல்லாம் டேவிட் சொன்ன காரியங்கள். என்ன வஞ்சிப்பு! கிருபையின் கீழே இருப்பது, உண்மையின் கீழே இருப்பது. உண்மை, அவரே உண்மை. அவர் வார்த்தை உண்மை, அவர் கட்டளை உண்மை, அவர் போதனை உண்மை. அவைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் நம்முடைய பொறுப்பு. வராவி நூற்றி அறுபத்தி ஐந்து நூற்றி பத்தொன்பது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இங்க எழுதி வை, வேதத்தை வாசிக்கிறவர்களை கண்டு போடவில்லை. வேதம், வார்த்தை, கட்டளை, நீதி, நியாயங்கள், அவரது வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தை, அதிலே அன்பு கூறுவது அவர்களுக்குத்தான் மிகுந்த சமாதானம். கேள், சும்மா சமாதானம் அல்ல, மிகுந்த, கிரேட் பீஸ். What is English also, if you can? Great peace. Those who love your law have great peace. This word has always stayed with me from the beginning. In the vaathai, oh, chumma samadhanam illai, niraivana samadhanam. எதுவும் அவர்களை இடற பண்ணாது. சிலர் சில நாட்களுக்கு முதல் சொன்னார்கள், பிரதர் இப்படியெல்லாம் உங்களை பிடிக்கிறார், இப்படியெல்லாம் உங்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க பிரதர், இப்படி இப்படி படி படி. சிலர் கண்ணீர் விட்டு அழுதார்கள். விக்கி விக்கி இப்படியா எழுதுறது? நான் சும்மா இருக்கோ, பேய் பெய்கிற வேலையை தான் செய்யும். பேய்க்கப்படி நல்ல காரியம் வரும், வராது. So leave it. I was not bothered. God help me through his word. Even until this very day, அவரது வார்த்தையினாலே தொடர்ந்து தாங்குகிறார். தேவனுடைய வார்த்தையை நேசிக்காதவர்களுக்கு அவர் செய்யும் காரியத்தை நான் சொல்கிறேன், கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். கொடிய வஞ்சகம். இன்றைக்கு கிறிஸ்தவம் எத்தனையோ கொடிய வஞ்சகத்தினால் பிடிபட்டு இருக்கிறது. அதான் பெருப்பெருத்த ஊழியர்களில் சிலர்
மூன்றாம் ஆளுங்கிற இல்லாத ஒரு ஆவி பரிசுத்தாவி என்று வச்சு அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேவனை விலத்தி போட்டு இந்த மூன்றாம் ஆளுங்கிற ஆவியை யேசுவாவின் தகப்பன் என்று போட்டு வைத்திருக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள், புத்தகம் வெளியிடுகிறார்கள். கொடிய வஞ்சிப்பு சிங்கப்பூர்ல இந்த வாரம், அடுத்த பயங்கர வஞ்சிப்பு. கொடிய வஞ்சகத்தை தேவனை அனுப்புவார். கிறிஸ்டியானிட்டி, God in you save your trouble. They left His word. அவரது வேதத்தை, அவரது உண்மையை, அவரது போதனை, அவரது வழிகளை, அவரது சாட்சிகளை, நீதி நியாயங்களை எல்லாவற்றையும் விட்டு விலகி எங்கேயோ பாரம்பரியங்கள், யார் யாரோ போதகர்கள் பேசிய அந்த போதனைகளை வைத்து, புத்தகங்களையும் வைத்து இன்னமுமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். They have fellowship with the third spirit, what God never mentioned. மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவியோடு தொடர்பு வச்சு இன்றைக்கு கோபமும் மூர்க்கமும் பிரிவினையும் சண்டையும் இதே தான் யேசுவாவுக்கு நடந்தது. அவர் தேவனுடைய உண்மையை கொண்டு வந்ததும் தங்கள் தகப்பன் பேய் என்று அறியாது இருந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் அவரை எதிர்த்து அவரை கொலை பண்ண வகை தேடினார்கள். அவர்களது தகப்பன் பேய், உங்களை துன்புறுத்துகிறவர்கள் என்னையும் என்னை அனுப்பினவரையும் அறியாதபடியினாலே அப்படி செய்வார்கள் என்று யேசுவா சொன்னார். யோவான் 16:1-3 வரை உள்ள வார்த்தை. So don't forget, you are searching for peace. எங்கே அவன் ஒருத்தன் படித்தான், எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும், நான் காண்பிக்கவே நிம்மதி எங்கண்டு. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வார்த்தைக்குள்ளாக ஒளிந்திருக்கிறவர் டாடியும் மகனும், மகனை சொல்ல முடியாத எல்லையற்ற அன்பினாலே அவர் அன்பு கூர்ந்தபடியால் டாடி அவருக்கு தேவனுடைய வார்த்தை என்று பெயர் வைத்தார். The word of Elohim. Daddy loves the son. அதே அன்பினாலே அவரால் மீட்கப்பட்டவர்களையும் நேசிக்கிறார். கொஞ்சம் குறைய நோ, அதே அன்பினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரையும், வாசல் வழியாக ஆட்டு தொழுவத்துக்குள்ளான போன ஒவ்வொருவரையும், அவரால் இருதயம் மாற்றப்பட்ட ஒவ்வொருவரையும், அதி உயர்ந்த தேவனால் இழுக்கப்பட்டு மகனின் வெளிப்படுத்துதல் கிடைத்து ஒவ்வொருவரையும்
தாம் எப்படி மகனை நேசிக்கிறாரோ யேசுவாவை அதே அன்பினாலே எங்களை நேசிக்கிறார். இது மனுஷ புத்தி கட்டாத ஒரு காரியம். சோ இதுல இருக்கிற வார்த்தைகளை நீ பாடமாக்கி அந்த வேண்டுதல் ஜபங்களை சொல்லப்படும். ஒரு உதாரணம், எனக்கு விருப்பம் இல்லை பிரதர், எனக்கு விருப்பம் வருதில்லை. கொஞ்ச காலத்துக்கு முதல்ல இருந்தது, எனக்கு இல்லை. ஒரு சகோதரன் சொன்னார், வாசிக்கிறேன் ஆனால் எல்லாம் வைக்கோல் மாதிரி இருக்குது. நீ அவரிடத்திலே கேட்டு, அவர் ஏற்கனவே ஒரு சபையில உள்ள ஜனங்களுக்கு சொன்ன மாதிரி நீ எந்த இடத்துல இருந்து விழுந்தாய் என்பதை கவனித்து அதுக்கு திரும்பி முன்பு செய்த காரியங்களை செய். மன்னிப்பு பெற்று, டாடி எனக்கு உடைய வார்த்தையிலே எனக்கு வாஞ்சியை தாரும், அற்று போயிருக்கிறேன், உமது இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும், என்னை முற்றிலும் கைவிடாதே, நான் பூமியிலே பரதேசி, உமது வார்த்தையை என்னிடத்திலே இருந்து எடுத்துப்படாதேயும். இப்படியாய் டேவிட் சொன்ன இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தை பிழிஞ்சு சொல்லப்படும். இங்கே இருந்தால சும்மா பாடமாக்கி போட்டு காக்கிறதல்ல, உமது வேதத்தை உமது வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். டெஸ்ட் இட், சோதித்து பார். டேவிட் சொன்ன அந்த வார்த்தையை 174 யெகோவா உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாகி இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. எத்தனை இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது, எல்லாம் உண்டு. God's word. David. சோ இன்றைக்கு இன்று தொடக்கம் இதில் உள்ள வேண்டுதல் வார்த்தைகளை உமது விடுதலைக்காய் வாஞ்சியாய் இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையே என் மன மகிழ்ச்சி. அவரிடத்தில் சொல்லு, முழு இருதயத்தோடும் உம்மை கூப்பிட்டேன், யெகோவா டாடி என் ஜபத்தை கேளும், உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். சொல் வேதம் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட சொல் தொழா, அதாவது கட்டளைகள். கட்டளைகள் வேதம் என்கிற இடத்திலே கட்டளைகள் என்று வாசித்தால் 100% வீதம் சரி. அதுதான் முதலாவது சங்கீதத்திலும் முதலாவது பாடலிலும் இருக்கிறது.
119:9 யெகோவாவின் கட்டளைகளின்படி, யெகோவாவின் வார்த்தையின்படி, யெகோவாவின் நியம நியாய பிரமாணத்தின்படி, யெகோவாவின் போதனைகளின்படி நடக்கிற உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள். சித்தமானால் அடுத்த முறை நாங்கள் இன்னும் ஒரு சொல் டேவிட் உபயோகித்தது பயன்படுத்தினதை பார்ப்போம். ஓகே, சாட்சிகள். With God willing, next time, சாட்சிகள், வழிகள், வார்த்தை, உண்மை எல்லாமே அதேதான். அவர் வாயால் புறப்பட்ட வார்த்தைகள். Receive the blessings. Yehovah, Yehovah Vashmareka, Yair Yehovah Panabelieka, Beuneka, Isa Yehovah Panabelieka, Vaizemeka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்களை மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வந்து கலைத்து பிடிப்பதாக. ஆமென், ஆமென். கேட்கிறவர்கள் மறுபடியும் கேட்க டைம் நேரத்தை முன்னிட்டு எடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் எப்படியாவது பிள்ளைகளை நேத்திரி ஆக்கியோ எப்படியோ அவர்கள் அந்த அந்த டைம்கள் நோட்ஸ் எடுத்து படியுங்க. You have to take down notes. Excuse me. When you take down notes and go through the message, innum koodalaga andha nyabagamum velichamum ulla pogukodiyada irukum. Do you remember? Or a notebook paakkara neram. All right, so God bless you, and we'll see you all, God willing, tomorrow at the same time, Sri Lankan time. I bless you back for now.